அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார், கல் குடிக்கலாமா, கல் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறேன்னு கேட்டிருக்கிறார். கல்லை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மதுபானத்தின் ஒரு வகை தான் கல் என்பது. தேங்காயிலிருந்து அதாவது தென்னை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் கூட இஸ்லாம் இதனை ஒரு தடை செய்யப்பட்ட ஹராமாக்கப்பட்ட ஒன்றாக பார்க்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், குல்லு முஸ்கிரின் ஹம்ருன் வ குல்லு முஸ்கிரின் ஹராம். போதை தரக்கூடிய அனைத்துமே மதுபானம் ஹம், அதே போன்று அனைத்து போதை தரக்கூடியதும் ஹராம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வும் சொல்கிறான், என்ன மதுபானத்தை நீங்கள் அருந்தாதீர்கள் என்று அல்லாஹு ஜல்லசானத்தில் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். எனவே இது வந்து மனிதனுக்கு தீங்கு தரக்கூடிய ஒன்று. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய கரங்களை நீங்கள் அழிவின்பால் கொண்டு செல்லாதீர்கள், தனக்கும் தீங்கு வைக்கக்கூடாது, பிறருக்கும் தீங்கு வைக்கக்கூடாது என்றெல்லாம் இஸ்லாம் வந்து எங்களுக்கு சொல்லி காட்டுகின்ற அடிப்படையில் மதுபானத்தின் ஒரு வகையாக இந்த கல் நோக்கப்படுது. அன்றைக்கு அதிகமானவர் வந்து கல்லை குடிக்கிறார்கள். சில சொல்வார்கள் இதிலே பிரயோசனம் உண்டு, அது உண்டு, இது உண்டு எல்லாம் சொல்வார்கள். என்ன பிரயோசனம் என்று இருந்தாலும் கூட அது மதுபானம் என்ற ஒரு அடிப்படையில் வருகிற போது அது தடை செய்யப்பட்ட ஒன்றாகத்தான் இஸ்லாம் பார்க்கிறது. அதனால் வந்து மதுபானத்தை அருந்துவது, வியாபாரம் செய்வது, அதனை நாம் ஏதோ ஒரு வழியிலே பயன்படுத்துவதில்லாம் மார்க்கத்திலே வந்து தடை செய்யப்பட்ட அடிப்படையில் இந்த கல்லும் வந்து அப்படித்தான் பார்க்கப்படுகிறது.